அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது என்பதையும் 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களையும் பார்க்கலாம். இன்று 7/8/2024 குரோதி வருடம், ஆடி மாதம், 22ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 மணி வரை. சூரிய உதயம் 6:04 சூரிய லக்னம் கடகம். பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்களை பார்க்கலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று உங்கள் மனதில் ஏற்படும் பதட்டத்தை பாதுகாப்பின்மை உணர்வை கட்டுப்படுத்த வேண்டும். நம்முடைய சேனலில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. உங்களுடைய ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் கிடைக்கும். நிறைய பேர் ஆன்லைனில் ஜாதகம் பார்த்துட்டு பயனடைஞ்சிருக்காங்க. அவநம்பிக்கை எண்ணங்களை வளர்க்காதீங்க. இதன் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பணிகளை ஆற்ற முடியும் என்ற உறுதி உங்களிடம் காணப்படும். இந்த உணர்வின் மூலம் தடைகளை தாண்டி செயல்படுத்துவீங்க. உங்கள் துணையை இன்று சமாதானப்படுத்துவதை கடினமாக உணர்வீங்க. தேவையற்ற விஷயங்களை பேசுவதை தவிர்த்து விடுங்கள். பண வரவிற்கான சாத்தியம் இல்லை. அதிக செலவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது. செரிமான சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சாதகமாக இருக்காது. பணிகளை முன்கூட்டியே திட்டமிட வேண்டும். சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டும். முக்கிய முடிவுகள் எடுப்பது ஏற்றதல்ல. பணியில் சில தைரியமான முடிவுகளை எடுப்பீங்க. பணிகளை கவனமாக கையாள வேண்டும். எளிய விஷயங்களை கூட தீவிரமாக எடுத்துக்கொள்வீங்க. இது இன்றைய நாளின் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் உங்களை பாதிக்கும். அதிகம் பணம் சம்பாதிக்க இயலாது. செலவுகள் காணப்படும். இது உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது. மகிழ்வுடன் இருப்பீங்க. மனதில் தெளிவு இருக்கும். உங்கள் திறமைகளை அறிந்து அதனை சிறந்த தகவல் பரிமாற்ற முறையில் நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. மேலதிகாரிகளிடம் இருந்து உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. பணியில் உங்கள் தனித்தன்மையை காட்டுவீங்க. உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய நேரத்தை நீங்கள் கழிப்பீங்க. இது உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லக்கூடியதாகவும் சொல்லப்படுது. அவர்களின் பாராட்டை நீங்கள் பெறுவீங்க. பணியில் உங்கள் தனித்தன்மையை காட்டுவீங்க. உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய நேரத்தை கழிப்பீங்க. உங்கள் துணையை நண்பர்கள் வீட்டிற்கு அழைத்து செல்வீங்க. அவரின் பாராட்டு கிடைக்கக்கூடிய நாள். உங்களிடம் அதிக பணம் காணக்கூடிய நாள். அதனை சிறப்பான முறையில் நீங்கள் சேமிப்பீங்க. இன்று முழு ஆரோக்கியம் காணப்படும். உங்கள் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பான நாளாக இருக்குது. இன்று உங்களுக்கு ஆன்மீக ஈடுபாட்டை பயன்படுத்தக்கூடிய நாள். பிரார்த்தனை மற்றும் வழிபாடு ஒன்றே திருப்திக்கான சிறந்த வழியாக இருக்குது. பணியிட சூழல் நல்ல முறையில் இருக்காது. அதிகமாக பணிகளை நீங்கள் எதிர்கொள்ள நேரிடலாம். இதனால் பதட்டம் சிறிது அதிகரிக்கும். உங்கள் துணையுடனான அணுகுமுறையில் சிறிய விஷயங்களை நீங்கள் தீவிரமாக காண்பிப்பீங்க. இது உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும். இன்று பிரச்சனைகள் நிறைந்திருக்கக்கூடியதாக இருக்குது. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையை ஏற்படுத்தும். தேவையற்ற பொறுப்புகளை நீங்கள் சுமக்க வேண்டியிருக்கும். உங்கள் தந்தையின் உடல்நலத்திற்காக பணம் செலவு செய்யக்கூடிய நாள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நெருங்கிய நண்பர்களின் ஆலோசனையை பெறுதல் நல்லது. இதன் மூலம் உங்களின் நட்பின் சிறப்பை நீங்கள் உணர முடியும். இன்று பதட்டம் காணப்படும். நல்ல பலன்களை பெற இன்று திறமையாக திட்டமிட வேண்டும். மனதில் காணப்படும் மகிழ்ச்சியின்மை உங்கள் துணையிடத்தில் வெளிப்படுத்துவீங்க. உற்சாகத்தை வெளிப்படுத்த முயற்சி செய்யுங்கள். வரவு செலவு இணைந்து காணக்கூடிய நாள். தேவையற்ற விஷயங்களுக்காக நீங்கள் செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலை அளிக்கும். மன உளைச்சல் காரணமாக கால்வலி மற்றும் முதுகுவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளுங்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்று காணப்படும் கடினமான சவால்களை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆன்மீக ஈடுபாடு வெற்றியளிக்கக்கூடியதாக இருக்கு. இசை கேட்பதன் மூலம் ஆறுதல் பெறலாம். இன்று அதிகப்படியான பணி சுமை காணப்படும்.
சவாலான சூழ்நிலைகளை நீங்கள் சமாளிக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் சூடான விவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமையை இழக்க நேரிடலாம். உங்கள் துணையிடத்தில் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் இருக்குது. தேவைக்கேற்ப பணம் கிடைக்க இயலாது. மருத்துவ செலவுகள் காணப்படும். இது தவிர்க்க முடியாததாக இருக்குது. அதிக சிந்தனை உங்களுக்கு தலைவலி ஏற்படுத்தும். எதையும் சகஜமாக எடுத்துக்கொள்ள அமைதியாக இருப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள். துலாம் ராசி நண்பர்களே, முன்னேற்றகரமான நாள். ஆர்வங்களை மேம்படுத்த பல வாய்ப்புகள் கிடைக்கும். பயனுள்ள முடிவுகள் எடுக்க இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்தலாம். பணியிடத்தில் வெற்றி காணக்கூடிய நாள். பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடிப்பீங்க. இதனால் உங்களின் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் துணையிடத்தில் சேர்ந்து இன்றைய நாளை சிறப்பான நாளாக கொண்டாடி மகிழ்வீங்க. வெளியிடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீங்க. கடின உழைப்பு காரணமாக இன்று உங்களுக்கு அதிக பணம் வரவு கிடைக்கும். துடிப்புடன் காணப்படுவது உங்களுடைய காணப்படும் ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். தனுசு ராசி நண்பர்களே, ஆன்மீக விழிப்புணர்வு இன்று உங்களுக்கு ஆறுதலையும் வளர்ச்சியையும் பெற்றுத்தரும். இன்றைய நாளை மகிழ்ச்சியாக நீங்கள் வழிநடத்தி செல்வீங்க. விரைவான முடிவுகளால் முன்னேற்றம் கிடைக்காது என்பதால் அதனை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அன்றாட பணிகளை கையாளும் போது கவனமாக இருக்க வேண்டும். பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அகந்தை போக்கு உங்களிடம் வெளிப்படுத்தும். அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது. உங்களிடம் பணம் திறந்து பேசக்கூடிய நாளாக இருக்குது. பணப்பற்றாக்குறை காணப்படும். இதனால் உங்களுடைய தேவைகளுக்காக நீங்கள் கடன் வாங்க நேரிடலாம். கால்வலி ஏற்பட வாய்ப்பிற்கு. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மகரம் ராசி நண்பர்களே, ஆன்மீக விழா மற்றும் சொற்பொழிவுகளில் கலந்து கொண்டு திருப்தி அடைவீங்க. பிரார்த்தனையில் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும். பணியில் பதட்டம் காணப்படும். பணியிடத்தில் சூழ்நிலைகளை அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகள் அதன்படி திட்டமிட வேண்டும். மன அழுத்தம் மற்றும் விரக்தியை உங்கள் துணையிடத்தில் காட்டுவீங்க. உறவின் நல்லிணக்கத்தை ஏற்பட இதனை தவிர்ப்பது நல்லது. பண நஷ்டத்திற்கான வாய்ப்பு உள்ளது. பணத்தை பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது அவசியம். முதுகுவலி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஓய்வெடுப்பது அல்லது தியானம் மேற்கொள்வது சிறந்தது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். கும்பம் ராசி நண்பர்களே, உங்களுக்கு சாதகமான நாள். பணிகளை எளிதில் முடிப்பீங்க. உங்களுக்கான பணிகள் கடினமாக இருந்தாலும் அதனை நீங்கள் எளிதாக முடிப்பீங்க. பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையிடத்தில் அர்ப்பணிப்பும் உணர்வுடன் நடந்து கொள்வீங்க. உங்களின் இந்த நேர்மறை அணுகுமுறை காரணமாக நீங்கள் பிறருக்கு எடுத்துக்காட்டாக இருப்பீங்க. உங்களின் கடின உழைப்பு காரணமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகைகள் வகையில் பணம் கிடைக்கும். இன்று சிறந்த ஆரோக்கியம் காணப்படும். உங்களிடம் காணப்படும் நேர்மறை போக்கு உங்களை சிறந்த ஆரோக்கியத்துடன் வைத்து கொள்ள உதவும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் இனிமையான நாளாக இருக்குது. இசை மற்றும் மந்திரங்கள் ஜெபிப்பது மனதிற்கு ஆறுதல் அளிக்கும். அமைதி கிடைக்கக்கூடிய நாள். அதிர்ஷ்டம் காணப்படும். பணியிட சூழல் நல்ல முறையிலும் திருப்திகரமாகவும் இருக்கும். சக பணியாளர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீங்க. இது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும். உங்கள் துணையிடத்தில் நகைச்சுவை உணர்வை பகிர்ந்து கொள்வீங்க. இதன் மூலம் உங்களது துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வாங்க. இன்று உங்களிடம் காணப்படும் பணம் வங்கி இருப்பை பராமரிப்பீங்க. தேக ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள நாளாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, 12 ராசிகளுக்கான இன்றைய நற்பலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.